எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரினுடைய செயல்முறைகளில் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு தான் வெளிவந்திருக்கு. இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அதாவது, போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகள்லேயே, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளையே வந்து பயிற்சி வந்து நம்ம அளிக்கலாம். தொடர்ந்து வந்து பயிற்சி அளித்தனா நிச்சயமாக அவங்களால வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலர்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாண்டு, அதாவது 2024-25, இந்த கல்வியாண்டில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் 11வது-12வது படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வு எழுத விருப்பம் இருக்கா? அப்படி விருப்பம் உள்ள மாணவ மாணவிகளுக்கு அவங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் இருக்க அந்த டீச்சர்ஸை வச்சே முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுடைய மேற்பார்வையில் பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டித் தேர்வு பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 12வது வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி அளவில் திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பயிற்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தொடர் பயிற்சி, ஃபஸ்ட்டு இணை இயக்குனர், தொழிற்கல்வி. இப்போ முதல்ல வந்து விருப்பம் இருக்கிற மாணவ மாணவிகளுடைய தேர்வுகள் செய்ய மாவட்ட அலுவலர்களுக்கு வழிகாட்டுறது. அடுத்தது பயிற்சிக்கான அந்த டைம் டேபிள், அந்த ஷெடியூலை வந்து போடணும். பயிற்சிக்கான குவஷன் பேப்பர் அண்ட் அந்த ஆன்சர்ஸ் கீ இதெல்லாம் வந்து தயார் செய்கிறதுக்கு ஒரு கேம்ப் வந்து போடணும். அடுத்தது பயிற்சிக்கு தேவையான அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, காணொலி காட்சிகள். அப்புறம் அனைத்து குழுக்களினுடைய பணிகளை வந்து ஒருங்கிணைக்கணும். மாவட்ட பணிகளை ஆய்வு செய்தல் மற்றும் கண்காணித்தல், மாநில புலனக்குழு அல்லது மாவட்ட புலனக்குழு ஏற்படுத்துதல், தகவல் பரிமாற்றங்களை ஒருங்கிணைத்தல், முழு ஆண்டு விடுமுறை நாட்களில் பயிற்சி வகுப்பு வந்து நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்குரிய அனைத்து வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகளை மாநில ஒருங்கிணைப்பு குழுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை வந்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் வந்து அனுப்பி வைக்கணும். உயர்கல்வி போட்டித் தேர்வுக்கு, அதாவது யூடியூப் சேனல் ஒன்று வந்து உருவாக்கணும். மாதம் ஒரு டைம் வந்து ஹைடெக் லேப், அப்புறம் வந்து ஆப்பு மூலமாக வந்து போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாநில ஒருங்கிணைப்பு குழு, போட்டித் தேர்வுக்கான பயிற்சி கால அட்டவணை வந்து தயார் செய்ய வேண்டியது இந்த மாநில ஒருங்கிணைப்பு குழுவுடைய பொறுப்பு தான். பயிற்சிக்கு உரிய அந்த வினாத்தாள்கள், விடை குறிப்புகளை உருவாக்குறதுக்கு பாட வல்லுநர்களுக்கான பணிமனைகள், அதாவது ஒர்க்ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், எப்படி ஆன்சர் கீ வந்து எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பயிற்சிக்கு தேவையான அந்த வினாத்தாட்கள், விடை குறிப்புகளை தயார் செஞ்சு கரெக்டான அந்த உரிய காலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டைம் பீரியடுக்குள்ளே அவங்க வந்து முடித்து ஒப்படைக்கணும், யார்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறாங்களோ. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மாவட்ட குழுக்கள் விளக்குறத கண்காணிக்கணும். ஒரு பாடத்துக்கு 5 ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தம் 25 ஆசிரியர்களை ஒன்றிணைத்து செயல்படுத்தணும் இந்த பயிற்சிக்கு. முழாண்டு விடுமுறை நாட்களில் தேர்வு செய்யப்பட்ட மையங்களில் பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தப்படணும். பள்ளி அளவில் நடைபெற 30 வார அழகு தேர்வுகள் மூலம் 1800 வினாக்களும் முழாண்டு விடுமுறை நாட்களில் தேர்வு செய்யப்பட்ட மையங்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு வகுப்புகள் மூலமாக 2200 வினாக்களும் ஆக மொத்தம் 4000 வினாக்கள் வந்து தயார் செய்யணும். அடுத்தது இந்த மாநில ஒருங்கிணைப்பு குழு முடிஞ்சது, அடுத்தது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு. இவங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தோன்னா, போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை திட்டமிட்டு ஒருங்கிணைத்திட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் இயற்பியல், கணிதம், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் எந்தெந்த சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த பாடங்களில் ஒவ்வொரு பாடத்துக்கும் 2-2 பாட வல்லுநர்களை வந்து அடங்கின ஒரு குழுவை வந்து இவங்க ஏற்படுத்தணும். அதாவது 5 பாடங்கள் 2 ஆசிரியர்கள், மொத்தம் 10 ஆசிரியர்கள் அடங்கிய குழு வந்து அமைக்கணும். மாவட்ட அளவிலான பாட வல்லுநர்களை தேர்வு செய்கிறப்ப போட்டித் தேர்வுகளில் விருப்பமுள்ள மற்றும் அனுபவமுள்ள ஆசிரியர்களை தான் வந்து தேர்வு செய்யணும். முதன்மை கல்வி அலுவலர்களுடைய நேர்முக உதவியாளர், அதாவது மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த குழுவுடைய உறுப்பினர் செயலாளராக வந்து செயல்படுவாங்க. பாட வல்லுநர்களுக்கான பயிற்சிகள் வழங்குதல் மற்றும் கற்பித்தலை வலுவூட்டுதல் உள்ளிட்ட பணிகளை இந்த குழு வந்து மேற்கொள்ளணும். பள்ளிதோறும் இந்த பயிற்சியில் பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை மற்றும் மாவட்ட அளவில் பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை குறித்த விவரங்களை தொகுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேர்வுகள் சார்ந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் முதன்மை கல்வி அலுவலருடைய நேர்முக உதவியாளர் ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும். மாநில குழுவிலிருந்து வர வினாத்தாட்கள் மற்றும் விடை குறிப்புகள் ஆகியவற்றை பள்ளிகளுக்கு அனுப்பிய இந்த செயல்பாடுகள் நடைபெறுதா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யணும். மாவட்ட அளவிலான 2 வகையான, அதாவது மாவட்ட குழு மற்றும் பாட ஆசிரியர்கள் குழு, புலனக்குழுக்களை உருவாக்கி தகவல்
தகவல் பரிமாறிக்கொள்ளணும். ஸோ ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளேயுமே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கணும். அடுத்து தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி முதுகலை ஆசிரியர்களுடைய பங்களிப்பு. இவங்களோட பங்களிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதாவது எல்லா அரசு உதவி பெறக்கூடிய மேல்நிலை பள்ளிகளில் மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பயின்று வரும் மாணவர்களில், அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுகள் எழுத யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுடைய பட்டியலை தயார் செய்யணும். அப்புறம் பெரும்பாலான மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்கிற வகையில் எல்லா மாணவர்களையும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வமூட்டி ஊக்கப்படுத்தலாம். ஆனால் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்த மாணவ மாணவியரையும் கட்டாயப்படுத்தி இவங்க சேர்க்கக்கூடாது. மாணவர்கள் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி தான் வந்து சேரணும். ஆனால் அவங்கள வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் பயிற்சி இதில் வகுப்பில் சேர்ந்துக்க சொல்லி, ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்க அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் ஒரு குழு வந்து உருவாக்கணும். அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்புறம் மேக்ஸ் முதுகலை பாட ஆசிரியர்களை கொண்ட குழு தான் வந்து உருவாக்கணும். இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா வந்து தாவரவியல் அல்லது கணிதம், செவ்வாய்க்கிழமை இயற்பியல், புதன்கிழமை விலங்கியல் அல்லது கணிதம், வியாழக்கிழமை வேதியியல், வெள்ளிக்கிழமை மீள்பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வேலை நாட்கள்லையும் பாடவாரியாக 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் போட்டித் தேர்வுக்கு பள்ளிகள்லேயே பயிற்சி வகுப்புகள் அந்தந்த ஷெட்யூல் படி வந்து திட்டமிட்டு நடத்தணும். போட்டித் தேர்வுகளுடைய மதிப்பீட்டு அடிப்படையில், அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் உடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த மதிப்பெண்களை எம்இஸ் போர்ட்டலில் பதிவிடணும். பள்ளி அளவிலான தினசரி தேர்வுகள் ஒவ்வொரு மாதமும் 2 சனிக்கிழமை மற்றும் முழு ஆண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு பயிற்சி வழங்கிட மாநில ஒருங்கிணைப்பு குழு உதவி புரியும். அது மட்டும் இல்லாமல் அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் வழியையும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அது சார்ந்து அவ்வப்போது புலனக்குழு, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு செய்தி அனுப்புவாங்க. போட்டித் தேர்வுக்கான பாடத்தினுடைய அடிப்படையில் பள்ளிக்கல்வி இயக்ககத்தால் வழங்கப்படுற கால அட்டவணையை பின்பற்றி முறையாக பயிற்சிகள் வழங்கப்படணும். பயிற்சி வழங்கப்படக்கூடிய பாட தலைப்பினை பற்றிய சிறு அறிமுகம், அந்த பாடப்பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு எதிர்நோக்கப்படும் வினாக்களை தீர்ப்பதற்கான சிறு குறிப்பு, அப்புறம் சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலாஸு, இம்பார்ட்டண்ட்டான அந்த பாயிண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட அந்த குவஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் குவஷன்ஸ், அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான சிம்பிளான ஈஸியான மெத்தட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கங்கே அகாடமியில் போயிட்டு 1000 கணக்கில் 1000000 கணக்கில் செலவு பண்ணுறத விட அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளிகள்லேயே வந்து இந்த பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் மேலும் மேலும் வந்து நிறைய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அரசு இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. அடுத்து நம்ம ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய தன்னார்வலர்களுடைய பங்களிப்பும் இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம எம்இஸில் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ ஆன்லைன்லேயும் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவும் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கல்ட்ரானில் செலக்ட் ஆகியிருக்க தன்னார்வலர்கள் கவனமாக வந்து இந்த தேர்வுகளை நடத்தி மார்க்ஸையும் வந்து என்ட்ரி பண்ணும். தேங்க்யூ.